வணக்கம். தலைப்புச் செய்திகள். வாய் தகராறு இளைஞரை குத்தி கொன்ற முதியவர் கைது செய்து போலீசார் விசாரணை. நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை இயக்கிய போதை ஆசாமி, ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதம். சான்றிதழ்கள் வழங்க தாமதம் என தாசில்தார் அலுவலகம் முற்றுகை. போலீசாருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தள்ளுமுள்ளு. சுமார் 2 கோடி மதிப்பில் புதிய மாணவியர் விடுதி திறந்து வைத்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை அருகே வாய் தகராறில் இளைஞரை முதியவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் பெயிண்டர் பிரதாப். இவர் வசிக்கும் அதே வீதியில் விநாயகம் என்பவர் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் அடிக்கடி வம்பிழுத்து தகாத வார்த்தைகளால் திட்டுவார் என கூறப்படுகிறது. இதனிடையே பிரதாப்பின் தந்தையை விநாயகம் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அப்போது அருகில் இருந்த பிரதாப் அதனை தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விநாயகம் தான் வைத்திருந்த கத்தியால் பிரதாப்பின் நெஞ்சில் குத்தியுள்ளார். இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அவரை மருத்துவமனை கொண்டு சென்று பரிசோதனை செய்தபோது ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த பிரதாப்பின் தந்தை முத்து அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் கொலை செய்த விநாயகத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காலப்பட்டு எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை போதை வாலிபர் இயக்கியதால் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மாநிலங்களுக்குள் பேருந்துகள் இயக்க இதுவரை அனுமதி அளிக்காததால் எல்லை பகுதியான காலாப்பட்டு பகுதியில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இறக்கி அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாலை 6:30 மணி அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமிழக பேருந்தை மது போதையில் இருந்த ஒருவர் திடீரென எடுத்துள்ளார். மது போதையில் எடுத்த பேருந்தானது தனது கட்டுப்பாட்டை இழந்ததால் அருகில் இருந்த ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி மின்கம்பத்தில் மோதி நின்றது. அருகில் மின்கம்பம் இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்தில் ஒரு சில பயணிகள் இருந்ததால் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. மேலும் பேருந்து நிறுத்தத்தின் அருகே யாரும் இல்லாததால் எந்தவித விபத்து காயம் ஏற்படாததால் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சான்றிதழ்கள் வழங்க கால தாமதம் செய்வதாக கூறி தாசில்தார் அலுவலகத்தை தடுப்பை மீறி முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தாலுகா அலுவலகத்தில் ஜாதி சான்றிதழ், குடியிருப்பு, குடியுரிமை உள்ளிட்ட சான்றிதழ்களை வழங்க விண்ணப்பித்தால் காலதாமதம் செய்து இழுத்தடிப்பதாக கூறி தாலுகா அலுவலக அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50 மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் தடுப்புகளை அமைத்து தாலுகா அலுவலகம் செல்ல முடியாதபடி தடுத்தனர். ஆனால் போலீசாரின் தடுப்புகளை மீறி 50 மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் அலுவலக வளாக கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து தாலுகா அலுவலக அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருமாம்பாக்கத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியை முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் 1.80 கோடி ரூபாய் செலவில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியர் விடுதி கட்டப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா திங்களன்று நடைபெற்றது. அமைச்சர் கந்தசாமி தலைமையில் நடந்த விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர் பத்மாவதி வரவேற்க சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நலத்துறை செயலர் அசோக்குமார், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் யஷ்வந்தையா, சமூக நலத்துறை இயக்குநர் அசோகன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மனோகரன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொருளாதார மேதை
கவர்னர் மாளிகையில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் கிரண்பேடி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் திங்களன்று ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜையொட்டி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் கார், அவரது சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் பூஜை செய்யப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலக கட்டிடத்திற்கான கட்டுமான பணியை அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வரும் 2021 சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதத்தில் புதிய கட்சி அலுவலகம் கட்டும் பணியை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி ECR சாலையில் கட்சியின் புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சித் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயபால், TPR செல்வம், திருமுருகன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், முன்னாள் அரசு கொறடா நேரு, முன்னாள் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நேரு வீதியில் இரு பக்கங்களிலும் வாகனங்களை நிறுத்த அனுமதி வேண்டி வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்து வலியுறுத்தினர். பண்டிகை காலம் என்பதால் கொரோனா ஊரடங்கில் தளர்வு விதிக்கப்பட்டு இருந்தாலும் நேரு வீதியில் ஒரு பக்கம் மட்டுமே பார்க்கிங் வசதி நடைமுறையில் உள்ளது. இதனால் பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்த முடியாததால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நேரு வீதியின் இருபுறமும் பார்க்கிங் வசதியை நடைமுறைப்படுத்த கோரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தினர் போக்குவரத்து கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியரிடமும் தொடர்ந்து மனு கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் துணைத்தலைவர் இசை கலைவாணன் தலைமையில் வியாபாரிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்து மீண்டும் மனு அளித்தனர். அந்த மனுவில் நேரு வீதியில் வாகனம் நிறுத்துமிடம் அதிகரிக்கப்பட்டால் அங்கிருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் என்றும், கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பை தீபாவளியின் போது சரி செய்வதற்காக தற்போதுள்ள பார்க்கிங் முறையை மாற்றியமைத்து மீண்டும் நேரு வீதியில் இருபுறமும் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மொபைல் நிறுவன உரிமையாளரை தாக்கிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா சாலையில் உள்ள மொபைல் நிறுவனத்தில் 3 ரவுடிகள் உள்ளே சென்று அந்நிறுவனத்தின் உரிமையாளரை தாக்கி அவரை கடத்த முயன்றனர். தகவல் அறிந்த போலீசார் உரிமையாளரை மீட்டனர். மேலும் உரிமையாளரை தாக்கிய ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பண்டிகை காலங்களில் போலீசார் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மொபைல் விற்பனையாளர் சங்கம் மற்றும் வணிக கூட்டமைப்பு சார்பாக காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன், மொபைல் விற்பனையாளர் சங்க தலைவர் சரவணகுமார், செயலாளர் ஸ்ரீதர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோயில், வெங்கடேஸ்வரா நகர், களித்தீர்த்தால் குப்பம், ராமகிருஷ்ணா நகர், பொன்னம்பலம் நகர், மோகன் நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகள் மேம்பாட்டு பணிகளுக்காக பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 45 லட்சம் ரூபாய் செலவிலான பணியை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தொடங்கி வைத்தார். உடன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜோ சாலுகாஸ் நகைக்கடையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ஜோ சாலுகாஸ் நகைக்கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. நகை வாங்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மேலும் வைர நகைகளுக்கு 20% வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
ஒவ்வொரு பர்ச்சேசிற்கும் வெள்ளி விளக்குகள், வெள்ளி காசுகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என பல பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக செயலாளர் நாராயணன் நினைவஞ்சலி கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதியின் மறைந்த அதிமுக தொகுதி செயலாளர் நாராயணன் நினைவை அனுசரிக்கும் வகையில் நினைவஞ்சலி கூட்டம் கடலூர் சாலையில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு அவரின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் இதில் அதிமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் கேசிவி ஜுவல்லரி நிறுவன துவக்க விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொசக்கடை வீதியில் புதியதாக அமைந்துள்ள கேசிவி ஜுவல்லரி நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சிவா, ஆடிட்டர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உரிமையாளர்கள் ரவி, ரமேஷ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டது. ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு தங்க நகைகளை வாங்கி சென்றனர். 11 மாத நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கவர்னர் மாளிகை அருகே தர்ணா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுவை கடற்கரை போர் வீரர் நினைவு சின்னம் யாரால் திறந்து வைக்கப்பட்டது? போர் நே ராம் தேன் துயிரான் தே வைப்ராய் ஜெனரல் ஹென்றி துயிரே. இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. புதுவை கடற்கரை போர் வீரர் நினைவு சின்னம் யாரால் திறந்து வைக்கப்பட்டது? போர் நே ழான் தேன் துயிரான் தே வைப்ராய் ஜெனரல் ஹென்றி துய்ப்ரே. இதற்கான பதில் ஜெனரல் ஹென்றி துயிரியே. செய்திகள் தொடர்கின்றன. நிலுவை சம்பளம் கோரிய அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஆளுநர் மாளிகை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் 32 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வருகிறது. இதில் 500 மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 11 மாதங்களாக ஊதியம், ஓய்வூதியம் ஆகியவை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே தங்களுக்கு உடனடியாக நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியம், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம், 7வது ஊதியக்குழுவின் ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300 மேற்பட்ட அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே அமர்ந்து அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் லாஸ்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் கீர்த்தி கலந்து கொண்டு இனிப்பு மற்றும் புத்தாடை வழங்கினார். புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா ரெயின்போ நகரில் அமைந்துள்ள இயக்க அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் கீர்த்தி விழாவிற்கு தலைமையேற்று ஆயுதங்களுக்கு பூஜை செய்து இனிப்புகளுடன் இயக்க உறுப்பினர்களுக்கு புத்தாடை வழங்கினார். பூஜையை முன்னிட்டு அப்பர் சிறு தொண்டு நிறுவனர் ஏபிஎம் ஆறுமுகம் குழுவினர் கைலாய மேளம் வாசித்தனர். இக்குழுவில் சிறுவர்கள் ரித்தோல், ரோஷன் இருவரும் மேளம் வாசித்தது அனைவரையும் கவர்ந்தது. மேலும் உதவி காவல் ஆய்வாளர் கீர்த்தியும் மேளம் வாசித்து மகிழ்ந்தார். விழாவில் இயற்கை ஆர்வலர் கணேஷ் கலந்து கொண்டு அனைவருக்கும் துணிப்பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இயக்கத்தலைவர் ஆனந்த ஆரோக்கியதாஸ், துணைத்தலைவர் கிருஷ்ணகுமார், செயலாளர் சதீஷ்குமார், துணை செயலாளர் தீபன்ராஜ், பொருளாளர் ஜூலிதாஸ் மற்றும் மோகன்குமார், சதீஷ்குமார், பிரின்சி, நித்திஷ் அனைவரும் ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி லட்சுமி ஐயகிரிவர் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகள் நெல்லில் எழுதி வழிபாடு செய்தனர். புதுச்சேரி லட்சுமி ஐயகிரிவர் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக நெல்லில் அஏபி என்று எழுதி அர்ச்சனை செய்து பெற்றோர்கள் வழிபட்டனர். குழந்தைகள் தங்களது படிப்பில் சிறந்து விளங்குவதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை விஜயதசமி அன்று பள்ளியில் சேர்ப்பது ஐதீகம். இதையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐயகிரிவர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த வழிபாட்டில் குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் பெற்றோர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்தனர். பின்பு மடியில் தங்களது குழந்தைகளை பெற்றோர் உட்கார வைத்து நெல்லில் அஏபி என கைப்பிடித்து எழுத வைத்தனர்.
கோட்டைமேடு என்ஆர் மக்கள் பணி அலுவலகத்தில் நடந்த ஆயுத பூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் கலந்து கொண்டு இனிப்பு வழங்கினார். விளியனூர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள என்ஆர் மக்கள் பணி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு என்ஆர் மக்கள் பணி இயக்க நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவர் பிஆர்டி பிரபு செய்திருந்தார். உடன் நேதாஜி, ராஜா, கோவிந்த், மாஸ்கோ, சிவஜோதி, முருகன், ரமேஷ், ராஜவேல், ராக்கெட் ராஜா, பரத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மென்ஸ் ஃபேக்டரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளுடன் விரிவுபடுத்தப்பட்டு தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கியுள்ளது. புதுவை அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் பிரபல நிறுவனமான மென்ஸ் ஃபேக்டரி தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளுடன் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு புத்தம் புதிய ஆடை ரகங்கள் குவிந்துள்ளன. தீபாவளி சிறப்பு சலுகையாக 3 ஜீன்ஸ் பேண்ட் 1199 ரூபாய்க்கும், 3 காட்டன் பேண்ட் 1199 ரூபாய்க்கும், 3 சட்டைகள் 999 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 2 பிரிண்டட் டாப்ஸ், 2 லெகின்ஸ், 2 ஷால் அனைத்தும் 1199 ரூபாய்க்கு சிறப்பு தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது. இது மட்டுமின்றி 1000 ரூபாய்க்கு மேல் துணிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசும் அளிக்கப்படுகிறது. நம்ம கடை ஏதாப்பில் இன்னொரு கடை இருக்குது, லேடிஸ் ஃபேஷன் மென்ஸ் ஃபேஷன், அங்கே சில்ட்ரன்ஸ் லேடிஸ்க்கு எல்லாமே இருக்கும். கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து நம்மகிட்ட எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும், இந்த ஆஃபர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். தீபாவளி மட்டும் தீபாவளிக்கு வந்தால் நியூ கலெக்ஷன் நிறையா இருக்கும், ஆனால் மற்ற டைமில் எல்லா டைம்லையும் நம்மகிட்ட கலெக்ஷன் நிறையா இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் நம்மகிட்ட ஆஃபர்ல எடுத்துக்கலாம். லாஸ்பேட்டை மகாவீர் நகர் தொகுதியில் புதுவை பப்ளிக் பள்ளியில் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. கிருஷ்ணா நகரில் இயங்கி வந்த புதுவை பப்ளிக் பள்ளி லாஸ்பேட்டை மகாவீர் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு பள்ளியின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர் பூங்காவனம் தலைமை தாங்கினார். பள்ளி கல்வித்துறை ஆய்வாளர் மல்லிகா கோபால் வகுப்பறைகளை திறந்து வைத்து கொரோனா குறித்து விளக்கி பேசினார். மேலும் நிகழ்ச்சியில் மங்களம் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சீனு மோகன்தாஸ், தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இறுதியாக பள்ளியின் தாளாளர் முரளிதரன் நன்றியுரையாற்றினார். புதுவை அருகே சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் புது பொலிவுடன் துவங்கியுள்ள முகூர்த்தம் ஃபேன்சி ஜுவல்லரியில் ஏராளமான புதிய ரகங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளது. புதுவை அருகே சின்ன கோட்டக்குப்பத்தில் முகூர்த்தம் ஃபேன்சி ஜுவல்லரி தற்போது புத்தம் புது பொலிவுடன் துவங்கப்பட்டுள்ளது. ஆரம் நெக்லஸ், குந்தன் ஜுவல்லரி, ஃபேன்சி நெக்லஸ், வளையல்கள், நாகாஸ் ஜுவல்லரி, ஏடி கல்நகைகள், எமரால்டு கல்நகைகள், சிதம்பரம் கோல்டு கவரிங் நகைகள், ஃபேன்சி கொல்சுகள், மோதிரம், ஜெய்ப்பூர் ஜிமிக்கி என விதவிதமாய் வித்தியாசமாய் அனைத்தும் புத்தம் புதிய ஃபேன்சி கலெக்ஷன்களில் குவிந்துள்ளது. மேலும் வட இந்திய, தென்னிந்திய ஃபேன்சி நகைகள், மணப்பெண் அலங்கார நகைகள் வேறு எந்த இடத்திலும் கிடைக்காத புதிய மாடல்களில் தங்கத்துக்கு இணையான டிசைன்களில் விற்பனை மற்றும் குறைந்த விலையில் வாடகைக்கும் வழங்கப்படுகிறது. மேலும் மணப்பெண் அலங்கார நகைகள் வாடகை எடுப்போருக்கு மணப்பெண் தோழிக்கான நகை வாடகை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. புதுச்சேரி லக்ஷ்மி நாராயண மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ பாரத் வித்யாசரம் பள்ளியில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் ஊசுட்டேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரத் வித்யாசரம் பள்ளியில் ஆயுத பூஜை விழா மிக சிறப்பாக கொரோனா பாதுகாப்பு முறைப்படி சமூக இடைவெளியுடன் நடைபெற்றது. இவ்விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பள்ளி சேர்மன் சந்தீப் ஆனந்த் மற்றும் பள்ளி தாளாளர் சந்தானகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிர்வாக அதிகாரி, பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். பள்ளியின் சேர்மன் சந்தீப் ஆனந்த் அனைவருக்கும் விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறினார். இதேபோன்று லக்ஷ்மி நாராயண மருத்துவக் கல்லூரியிலும் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி சேர்மன் சந்தீப் ஆனந்த், கல்லூரி நிர்வாகி அன்பு உள்ளிட்டோரும் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜசேகரன், டீன் பாலகுருநாதன், டாக்டர் ஜெயலட்சுமி மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குட்வில் நிறுவனம் சார்பில் விமானத்தில் பணியாற்றுவதற்கான பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. குட்வில் நிறுவனமானது புதுச்சேரி மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அயல் நாட்டில் படிப்பதற்கு உதவி செய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மேண்ட் ஏவியேஷன் இணைந்து விமான பணிப்பெண் பயிற்சி மற்றும் பொறியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு துவக்க விழா அலுவலகத்தில் நடைபெற்றது. மேண்ட் ஏவியேஷன் தலைவர் கவின் முன்னிலை வகித்தார். குட்வில் நிறுவனர் விஸ்வ கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். மேலும் விழாவில் நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மருத்துவ படிப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் உள்ள 15% தமிழகத்தைச் சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பிலும் அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ.பி. சாஹி தலைமையிலான அமர்வு அகில இந்திய இடஒதுக்கீட்டில் இருந்து தமிழகத்தைச் சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து முடிவு எடுக்க அறிவுறுத்தியது. இந்த குழுவின் பரிந்துரைகளை அடுத்த கல்வி ஆண்டு முதல் அமல்படுத்துமாறும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்தனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி எல். நாகேஸ்வர ராவ் தலைமையிலான நீதிபதிகள் ஹேமந்த் குப்தா, அஜய் ரஸ்தோகி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த மனுக்கள் கடந்த 13ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ படிப்பிற்காக தமிழகத்தில் அகில இந்திய தொகுப்பிற்கு ஒதுக்கப்படும் இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக 50% இடஒதுக்கீட்டை நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த முடியுமா என்றும் மத்திய அரசு மருத்துவக் கல்லூரியில் இருப்பதைப் போல 27% இடஒதுக்கீட்டை இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அளிக்க முடியுமா என்பது குறித்தும் மத்திய அரசும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் திங்களன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் உள்ள 15% தமிழகத்தைச் சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டு அளிக்க முடியாது என கூறியுள்ளனர். நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி இதுவரை 5.87 கோடி பேர் வாக்களித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடன் களமிறங்கியுள்ளார். நடைபெற இருக்கும் தேர்தலில் 2 கட்சியினரும் வெற்றி பெறும் நம்பிக்கையில் உள்ளனர். இதற்காக அனைத்து மாநிலங்களிலும் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளனர். வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளில் அதிக எண்ணிக்கையில் குவிவதை தவிர்ப்பதற்காக முன்னதாகவே பொதுமக்கள் வாக்குப்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமும் தபால் மூலமும் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஞாயிறன்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். இதேபோல் ஏராளமானோர் அமெரிக்கா முழுவதும் முக்கிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்றுள்ள ஆரம்பகட்ட வாக்குப்பதிவு அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள 50 மாநிலங்கள் மற்றும் வாஷிங்டனில் நடந்த வாக்குப்பதிவு எவ்வளவு என்பது குறித்து கணக்கெடுப்பு நடந்துள்ளது. இதுவரை நடந்துள்ள வாக்குப்பதிவில் 5.87 கோடி பேர் வாக்களித்துள்ளனர். இது கடந்த தேர்தலை விட 4 லட்சம் அதிகம் என்றும் தற்போதைய தேர்தலில் ஏராளமானோர் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. துபாயில் நடந்த 44வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். அந்த அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்களை எடுக்க முடிந்தது. கேப்டன் விராட் கோலி அதிகபட்சமாக 43 பந்துகளில் 50 ரன்களும் டிவிலியர்ஸ் 36 பந்துகளில் 39 ரன்களும் எடுத்தனர். சாம் கரன் அபாரமாக பந்து வீசி 19 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்தினார். தீபக் சாகர் 2 விக்கெட்டும் சாண்ட்லர் 1 விக்கெட்டும் எடுத்தனர். பின்னர் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 146 ரன்கள் இலக்கை எளிதில் எடுத்தது. அந்த அணி 18.4 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.
தொடக்க வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் 51 பந்துகளில் 65 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். அவர் சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். அம்பதி ராயுடு 27 பந்துகளில் 39 ரன்களும் டுப்ளிசிஸ் 13 பந்துகளில் 25 ரன்களும் எடுத்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்துவிட்டது. தொடர்ச்சியாக 3 ஆட்டங்களில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு பெற்ற இந்த வெற்றி ஆறுதலாக அமைந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்ற 4வது வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். டார்ஜிலிங் இமாலயா ரயில்வே பாதையில் இயங்கிய ரயில் இன்ஜின் படம். 1880 ஆண்டு எடுக்கப்பட்ட இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவகோல்மார்ட். தங்கம் 1 கிராம் 4723 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 80 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாய் தகராறில் இளைஞரை குத்தி கொன்ற முதியவர் கைது செய்து போலீசார் விசாரணை. நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை இயக்கிய போதை ஆசாமி, ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதம். சான்றிதழ்கள் வழங்க தாமதம் என தாசில்தார் அலுவலகம் முற்றுகை. போலீசாருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தள்ளுமுள்ளு. சுமார் 2 கோடி மதிப்பில் புதிய மாணவியர் விடுதி திறந்து வைத்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.